ீதினமுவந்தம் ஜகத்புணியபலம் திரதண்டஹஸ்தரணாகதசாப்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதீயதீனாம் அஸ்மத்ப்ரம்ப்ராயே நமஹ. போன அதிகரணத்துல எம்பெருமானோட நமக்கு சேர்க்கை உண்டாகிறது, அது பிரிக்க முடியாத சேர்க்கை, அது ஓய்வெடுக்கிற மாதிரி மகா பிரளயத்துல சேர்ற மாதிரி காரணாபத்தி காரிய காரிய காரண பாவத்தை வச்சுட்டு இல்லை அப்படின்றதெல்லாம் சாதிச்சு முடிச்சுட்டார். இப்போ அடுத்த அதிகரணத்துல ஒரு பிரம்மவித்து எப்படி கிளம்புவான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பொதுவாக இதுபரியந்தம் இவன் அப்ரம்மவித்து பிரம்மவித்து இவா ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயங்களை தான் இதுவரையும் சொல்லணும் வந்திருக்கார். இப்போ ஏழு அதிகரணங்கள்ல பொதுவான விஷயத்தை சொல்லிட்டு இப்போ விசேஷமானது பிரம்மவித்துக்கு எப்படி உத்கிரமணம் உண்டாகும், எந்த நாடி வழியாக போவாங்க. காரணம் நமக்கு உடம்புல நவத்வாரங்கள், ஒன்பது வாசல், ஒன்பது வாசல் இருக்கிறதுனால எந்த வாசல் வழியாகவும் போகலாம். அதனால இது வந்து எப்படி இது ஒரு நியமம் உண்டா இல்லையா அப்படின்னு இங்க ஆட்சேபம் வந்துடுறது. அதுக்கு பூர்வபக்ஷி நியமமே கிடையாது. நாராயணன் கோயிலுக்கு நாலு பக்கம் வாசப்படி, எந்த வழியா போனா என்ன, பெருமாள் அடையணும் அவ்வளவுதானே. அதனால ஏதாவது ஒரு நாடி, நூத்தி ஓரு நாடிகள் இருக்கு. அந்த நூத்தி ஓரு நாடிகள்ல நூத்தி ஓராவது நாடி சுகும்னா நாடி, அதுதான் மூர்தன்ய நாடி. அது வழியாகத்தான் இவன் போறான் நியமம் சொல்லாத. அது வழியா கூட போகலாம். ஏன் அப்படின்னாக்க அவனுக்கு அந்த சமயத்துல எந்த நாடி தெரியறதோ அந்த நாடி வழியா அவன் போறான், அவ்வளவுதான். அதுக்கும் அதை விட்டுட்டு இந்த நாடி வழியாகத்தான் இவன் போவான் அப்படின்னு நியமத்தை கல்பிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னாக்க நாடுகள்லாம் ரொம்ப சூக்மமா இருக்கு. சூக்மமா இருக்கிறதுனால நமக்கு தெரியாது இதுதான் இந்த நாடின்னு தெரியாது. அதனால எந்த வழி கிடைக்கிறதோ அந்த வழி அவனுக்கு போகட்டும். சில சமயத்துல மூர்தனி நாடி கூட கிடைக்கலாம் அவனுக்கு. அதனால நியமம் இல்லாமல் ஏதாவது ஒரு நாடு வழியாக போயிடுவாயுவேன் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். அதற்கு சித்தாந்தி அப்படி இல்லை, சுஷும்னா நாடு வழியாகத்தான் இவன் போவான். காரணம் என்ன, இது எப்படி தெரியும், ரெண்டு விதமானது இருக்கும், நியமம் உண்டு அந்த வழியாகத்தான் போகணும், மூர்தன்ய நாடி வழியாகத்தான் போகணும், இது நியமம், அதனால அதுதான் போயாகணும். எப்படி தெரியும், நாடுகள்லாம் நிறைய இருக்கு, சூக்ஷமா இருக்குது, அதுக்கு வழியே தெரியாது, எப்படி போவான் அப்படின்னு நான் கேட்டான். அதற்கு பதில் சொல்றது சூத்திரகாரர் சொல்றாரு. இது வந்து நாம் அனுஷ்டிக்கிறது உபாயம். எம்பெருமான் காத்துன்னு இருக்கான், நாம உபாயத்தை அனுஷ்டிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நாம உபாயத்தை அனுஷ்டிச்சோம்னாக்க அவனுக்கு உபாயத்தையும் பிடிச்சு போயிடுறது, உபாயத்தை அனுஷ்டிக்கிறவாளையும் பிடிச்சு போயிடுறது. அது மட்டும் இல்லை, இந்த உபாயத்தை அனுஷ்டிக்கிறவங்களையோ அனுஷ்டிக்கிச்சு இதெல்லாம் சிந்தனை பண்ணணும். இந்த மூர்தன்ய நாடி வழியாகத்தான் நான் போவேன், அப்ரமவித்து மாத்திரம்தான் ஏதோ வேற ஏதோ நாடி வழியா போவான், இத மாதிரி சிந்தனை பண்ணணும். இந்த மாதிரி சிந்தனைங்க எப்பொழுதும் ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கிறதுனால அது மனசுல பதிஞ்சு போயிடுறது. இதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுறது. ஏன்னா இந்த விசுவாசத்தோட நியமத்தோட இவன் பண்றானோங்கயோ, பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிச்சே இந்த மாதிரி நியமத்தோட அவன் பண்றான். இப்படி பண்றதுனால பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுறது, ரொம்ப பிடிச்சு போயிடுறது. எவ்வளவு இவன் நம்ம கிட்ட பிரீதியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவன் என்ன பண்றான்னா அனுகிரகிக்கிறான். அவன் எங்க இருக்கான், நம்ம ஹதயத்தை உள்ள இருக்கான், அந்தரியாமையா இருக்கானோங்க. ஏன்னா நாம சொல்ல சூத்திரகாரர் சொல்ற ஆர்தானுகிரகித சதாதிகையா ஆர்தானுகிரகிதா அப்படின்ற ஆர்தன்னாக்கா ஹயத்துல எழுந்துள்ள இருக்கிறவன், அவனால அனுகிரகிக்கப்பட்டவன். இந்த பதப்பிரயோகம் இதெல்லாம் தான் நம்ம சித்தாந்தத்துக்கு மூல வேறா இருக்கு.
அதாவது சூத்திரகாரரே சொல்ற ஆர்தனால் அனுகிரகிக்கப்பட்டவன், அனுகிரகிக்கப்பட்ட வழியை உடையவன் அப்படின்னுட்டு இங்க சொல்ற இருக்கு. இந்த வித்வானானவன் பகவான் ஆர்தனால இந்த வழியானது அனுகிரகிக்கப்பட்டிருக்கான். அவன்தான் ஹிருதயத்தினுடைய நுனியில ஒரு பிரகாசத்தை உண்டு பண்றான். நம்ம ஹிருதயத்துக்குள்ள உட்காண்டிருக்கோம். இந்த உடம்பு அழுக்குடம்பு இதுக்குள்ள நமக்கு நம்முடைய கட்ட வரல் அளவுக்கு இருக்கக்கூடிய ஹிருதயம், அந்த ஹிருதயத்துக்குள்ள நாம உட்காண்டிருக்கோம். நமக்குள்ள எம்பெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, நம்ம அனுஷ்டிக்கிற உபாசனத்தினால பரம பிரீதனா மாறிடுறான். அந்த உபாசனத்தையும் பிடிச்சு போயிட்டு உபாசனத்துல நாம் அனுசந்தானம் பண்றவன் அதுவும் பிடிச்சு போயி உபாசகனையும் பிடிச்சு போயி பரம கிருபையா அனுகிரகிக்கிறான். அவன் எப்படி அனுகிரகிக்கிறான்னு, நம்ம ஹிருதயத்தின் உணீத ஒரு பிரகாசத்தை உண்டு பண்றான். ஒண்ணு பண்ண ஒண்ணு அந்த பிரகாசத்தினால இவனுக்கு எது மூர்த்தன்ய நாடி எது இதர நாடிகள் அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சு விடுறது. தெரிஞ்ச உடனே அந்த வழியில அவன் பிரவர்த்திக்கிறான். அதுல நுழைஞ்சி அந்த வழியா இவன் கிளம்புறான். அதனால இது வந்து நாங்க சொல்லல, சூத்திரகாரன் சொல்ற. அதனால இந்த மாதிரி பண்றதுனால அது ஸ்ருதியும் அத மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. ஸ்ருதியும் அப்படி சொல்லிடவே அந்த வழியாகத்தான் போகிறான். வாக்கியம் சதம் செய்கா ஹிருதயஸ்ய நாட்யஹ தாசாம் மூர்த்தானம் அபினுஸ்ருதைகா தயோர்த்வமாயன் அமிர்தத்வமேதி விஷ்வங்கன்யா உத்கிரமணே பவந்தி அப்படின்னு இருக்கு. ஹிருதயத்துல முக்கியமான நாடிகள் 101 இருக்கு. அதுல ஒண்ணு தாசாம் மூர்தானம் அபினஸ்ருதா ஏகா, அதுல ஒன்னே ஒண்ணு சிறப்பறியும் போறது, அது சிறப்பை நோக்கி போகிறது. அது அதுல தயா அந்த மூர்த்தன் என்ன அடிவடியா ஊர்தமா என்ன மேலே சொல்றான், மேல கிளம்புறான். ஊர்தமா என்ன அமிர்தத்தை நேசி அமிர்தத்தை அடைகிறான். அதே அந்நிய அந்நியாக அந்நான் ஆட்சியாக மீதி நாடுகள்லாம் விஸ்வங் அதான் எல்லாருமே பரவி இருக்கு. அது எதுக்கு தெரியுமா, சம்சாரத்துக்கு வசனம். நாம சம்சாரத்தை அடையறதுக்கு இந்த மீதி நாடுகள்லாம் வழியா இருக்கு. அது அவித்வானுக்கு, அவித்வானுக்கு உத்கிரமணையை பகந்துச்சு. அப்ரமவித்து போகிறதுக்கு இவைகள்லாம் வழியா இருக்கு அப்படின்னுட்டு அந்த உபநிஷத் வாக்கியம் சொல்றது. அது சொல்றதுனால இது கடவுள் உபநிஷத் வாக்கியம். இது சொல்றதுனால இந்த மார்க்கமாக மூர்த்தன்ய நாடி வழியாகத்தான் நியமம் இருக்கு. அது வழியாதான் உனக்கு இந்த உடம்புல இருந்து கிளம்புதல் அப்படிங்கிறது இருக்குது. இதராளுக்கு ஒண்டிதான் அப்ரம வித்துக்களுக்கு மாத்திரம்தான் மீதி நாடிகள். இது காரணம் ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. அவனோ பூர்ண பகுஷில இது சம்பவ பிரசயிக்கம்னா அது கூட இவனுக்கு சம்பவிக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னான் பூர்ண பக்ஷி. ஆனால் சித்தாந்தியோ அப்படி சொல்லல. சூத்திரகார திருவுள்ளாம் நமக்கு என்ன கவலை, நாமளோ உபாசியனான எம்பெருமான எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி தியானிக்கிறதுனால அவனுக்கு திருப்தி உண்டாகி பிரீதி உண்டாகி பரம கிருபையோடு அனுகிரகிக்கிறான். அப்படி அனுகிரகிக்கிறதுனால அவனையும் வெளியே காமிச்சுட்டு போறான். அதனால நமக்கு என்ன கவலை, நிம்மதியா நாம் வந்து போய் சேர்றோம். அதனால மூர்தஞ்சனாடி வழியாகத்தான் நமக்கு உக்ராந்தி உண்டாகும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால அனுகிரகிக்கிற சுதிரகாரன் அத இப்ப சேவிக்கலாம். இந்த அதிகரணம் இந்த பிரம்ம சூத்திரங்கள்லயே பெரிய சூத்திரம் இதுதான். ததோ கோக்ர ஜ்வலனம் தத் பிரகாசிதத்வார அப்படின்ட்டு பெரிய சூத்திரம். சதம் செய்காச்ச ஹிருதயஸ்ய நாட்யா 101 பிரிச்சு சொல்றது. ஸ்ருதியினுடைய அழகு அது கதியே அழகா இருக்கும். 101 101 சேர்ந்து 101
நூத்தி ஒண்ணு சொல்லிட்டு போலாம், ஏகோத்திரம் சதம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா அப்படி சொல்லட சுருதி சதஞ்ச ஏகாச்ச அப்படின்ட்டு பிரிச்சு சொல்லிடுச்சு சுருதி. அதனாலயே தெரிஞ்சுக்கலாம் நூத்தி ஒரு நாடுகள் இருந்தாலும் இந்த ஏகா அப்படின்னா பத்துல ஒத்தம் பாணி, நூறுல ஒத்தன், லட்சத்துல ஒத்தன்னு நடத்த ஒத்தன்றது ரொம்ப விசேஷமான ஒரு ஒருவன் அர்த்தம். ஏன்னா அவனுக்கு விசேஷமான அதிகாரம் இருக்கு, யோகிதா இருக்குது அப்படின்னு நம்ம கொண்டாடணும். அதனால சதஞ்ச ஏகாச்ச ஹிருதயசிய நாட்டியா சாசாம் மூர்தானம் அபினுஸ்ருதைக்கா அபினுஸ்ருதா, அதுல இருந்து கிளம்புறது. சூரியனை அபிமுகீகரித்து கச்சதி, சூரியனை அது சிறப்பு சிரத்தை குறித்து அது நேரம் போன்றது. தயா மூர்தம் ஆயின் அமிர்தத்த வேதி, தயா அந்த மூர்தன்யனாடி வழியாக ஊர்தம் ஆயின் மேலிருந்து செல்பவனாக அமிர்தத்த நேதி மோட்சத்தை அடைகிறான். மீதி எல்லாம் அந்யா நாட்டியா விஸ்வர்கள் ஏ அப்படியே வியாபிச்சிருது பறந்துருக்குது, எந்த வழியாகனாலும் போகணும். அதெல்லாம் சம்சாரிக்கிறது அப்ரமணத்தை குறித்து உத்தமனே பவந்தி இது சதாதிகையா மூர்தன்யா நாட்டியா விதுஷோ கமனமிதி நியமம் பகுதி நேற்று முந்தையா நியமம் வருமா வர்றதா நூத்தி ஒரு நாடிய ஒரு விஷயம் ஒத்துக்கிறான், மூர்தன் நாடி இருக்குன்றதை ஒத்துக்கிறான், மூர்தன் நாடி வழியா கூட இவன் போவான். ஆனால் நியமம் சொல்ல முடியுமா முடியாதான்னு சந்தேகம் வருத்த நியமம் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த அபிப்பிராயம் வருது. அத சொல்ற நாடினாலும் அதி சூக்மத்தேனன் ரொம்ப சூக்மமானது நாடிகள், அதனால துர்விவேசனத்துவாது துர்விவேசனம் அதை பிரிச்சு நம்மளால பார்க்க முடியாது. விவேகத்தினால இதுதான் மூன்றின நாடி இது இந்த நாடி அது அந்த நாடின்னா நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. அதனால நியம ந சம்பவதி நியமமே சம்பவிக்காது அப்படியான ஸ்ருதி சொல்றதே தயா ஊர்தமாயன் அமிர்தத்தமேன்னு சொல்லிருதே அதுக்கு என்ன சொல்றது என்னக்க அது யாதிர்ச்சிகி எதிர்ச்சியா எதிர்ச்சியா அது கூட வழி வந்துடும். எங்கெங்கயோ போறான் கோயில் உள்ள கூட ஒருத்தன் போயிடுறான், அவன் கோயிலுக்கு போனோம்னு இஷ்டம் இல்லை ஆனா கோயில் உள்ள கூட சொந்தம் போய் போறான் அதுவும் ஒரு புண்ணியம். அத மாதிரி யாதிர்ச்சிகி தயா கதின் அணுவததி யாதிர்ச்சிகமான கதியை தவிர்த்து நியமத்தை சொல்லக்கூடிய கதி இல்லை, அந்த வழியாக தான் போகணுன்றது கிடையாது. அது அனுமதி விதிக்கலை, இப்படிதான் போகணும்னு நியம விதி இல்லை. அதனால இது வழியா கூட போகலாம், எத்தனையோ மார்க்கம் இருக்கு அதுல இதுவும் ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் வந்தது. வசன விதி பூர்வபக்ஷா, இது பூர்வபக்ஷம் இது வந்து சித்தாந்தம் என்ன அப்படின்னாக்க பரமபுருஷ ஆராதன பூதையா வித்யா அங்க சூத்திரகால சூத்திராதன்னு பதிலி போற அதுல வரும் வித்யா சாமர்த்தியாவது அப்படின்னு இருக்கு. பிரம்ம வித்யா இருக்குதே அது எம்பிரமான ஆராதனம் பண்றது, எம்பிரமான ஆராதனம் பண்றதுக்கோசரம்தான் அது இருக்கு. அதனால பரமபுருஷ ஆராதன பூதையா வித்யா ததங்க பூத கதி சிந்தனை, அதுக்கு அங்கம் எதுனாக்க இந்த கதி அட்சராதி கதி அந்த மாதிரி உத்கிராந்தி இந்த மாதிரி எந்த கடன் வருது அது எந்த வழியா கடன் வருது இப்படிங்கறதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். இப்ப இதெல்லாம் சொல்ற சூத்திரக்காரு இது அத்தனையும் சொல்றது எதுக்கு தெரியுமா, இப்போ எல்லாமே இந்த சிந்தனை பண்ணணும், பக்தி யோகத்தின சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கோசரம்தான் இதெல்லாம் உபதேசிக்கிற சூத்திரக்காரு. இப்போ அப்புறம் வரப்போறது கடைசி சூத்திரம் இந்த பாதத்துல வரப்போறது. இப்ப இவன் வந்து உபாசகன் பக்தி யோக நிஷ்டன், இவன் அர்ச்சராதிகதியை உண்டியான்னு நினைச்சு பார்க்கணும். ஆனால் அர்ச்சராதி மார்க்கத்தையும் சிந்தனை பண்ணணும். அந்த மாதிரி தூம மார்க்கம் இருக்கு பாருங்க சித்திரயானம், அதையும் அவன் சிந்தனை பண்ணணும். ஏன்னாக்க எது உபாதேயம் எது ஹேயம் ரெண்டுத்தையும் நம்ம சிந்தனை பண்ணிதான் ஆகணும். அதனால அது ரெண்டும் உண்டு. அதே மாதிரிதான் இந்த இடத்துலையும் இவன் எல்லாத்தையும் சிந்தனை பண்ணணும். ஆகவே தது அங்கபூத கதி சிந்தனையும் அந்த பிரம்ம வித்யைக்கு அங்கமா இருக்கக்கூடிய இந்த இது இருக்க உத்கிராந்தி இருக்குதே அந்த உத்கிராந்தி என்ன அச்சுராதி என்ன இவைகள் தான் கூட சிந்தனை பண்ணணும். அந்த சிந்தனையின சிந்தனை பண்றதுனால சிந்தனை எடுத்து
பிரீதேன பரம புருஷேன, எம்பெருமானுக்கு ரொம்ப பிரீதி உண்டாயிடும். உபாசனம்னால என்னது? அவனுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்றது. திருக்கல்யாண குணங்கள்னா என்னது? அவனுடைய சுரூப சுவாவ விபூதிகள் அனைத்தையும் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தான் அர்த்தம். அதனால அவனுக்கு பிரீதி உண்டாயிடுறது. ஏன்னா ஸ்தவப்பிரியனா போயிட்டான், அதுவும் உபாசனத்தினால ஸ்தவப்பிரியன், ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த பரமபுருஷன அனுகிரகித, அவனால அனுகிரகிக்கப்பட்டவன் ஜீவ, இந்த உபாசகன் அனுகிரகிக்கப்பட்டவன். அதனால தத்பிரகாசித தத்பிரசாத பிரகாசித துவாரக, இவனுக்கு அந்த அவனுடைய பிரசாதம், அவன் பிரசன்னா இருக்கான். அதனால இந்த மார்க்கமானது பிரகாசிதமா இருக்கு, நமக்கு ஸ்பஷ்டமா என்ன தெரியுது பிரச்சனை, அந்த சமயத்துல தெரியுமா? பிரகாசித துவாரக தயைவ மூர்த்தன்யா நாட்டியா கச்சதீதி, அந்த சுஷும்னா நாடு இருக்க அது வழியாகத்தான் இவன் போகிறான் அப்படின்னு நியமம் சம்பவிக்கிறது அப்படின்னு இந்த சூத்திரத்தினால அதிகரணத்தினால சாதிக்கிறார். இப்ப சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். இதுல வந்து ஆர்தானுகிரகீத அப்படின்னு இருக்கு, ஆர்தானுகிரகீத, அதுதான் முக்கியமான பதம். அதனால அது சாதிக்கிறார். ஆர்த பரமபுருஷ ஆராதன ரூப வித்யா சாமர்த்தியா, ஆர்த்தன் அந்தர்யாமியா இருக்கிறவன், ஹதயத்துக்குள்ள எழுதல் இருக்கிறவன், அவன் பரமபுருஷன். அவனுக்கு ஆராதனமா இருக்கக்கூடியது எதுனாக்க வித்யா, பிரம்ம வித்யா, அந்த வித்யனுடைய சாமர்த்தியாது. வித்யா சாமர்த்தியாது அப்படின்னு சூத்திரங்க இருக்கு சூத்திரத்துல. அதனால வித்யா சாமர்த்தியத்தினால அதனுடைய மேன்மையினாலே அர்த்தம், அதனுடைய மகாத்மியம் அவ்வளவு வசந்தது. மகாத் சாமர்த்தியாது தச்சேஷகதி அனுஸ்மிருதி யோகாத்தியம் சூத்திரத்துல இருக்குது. அதுக்கு சேஷம், வித்யைக்கு சேஷமா இருக்கிறது அங்கம். அங்கமா இருக்கிறது என்னது அப்படின்னா இந்த கதி கூட அங்கம்தான் இருக்கு. இந்த இங்கேருந்து கிளம்புறதுல இருந்து ஆரம்பிச்சு போய் சேர்ந்த பகிர்ந்து இருக்கக்கூடிய கதி இருக்க செல்லுதல் அப்படிங்கிறது, அத அனுஸ்மிருதி எப்பொழுதும் சிந்தனை பண்ணிட்டு வரணும். நாம அந்த சிந்தனை பக்தியோக நிஷ்டனத்து பிரபண்ணனுக்கு இல்ல, அனுஸ்மிருதி யோகாச்ச அது சேர்ந்து இருக்கிறதுனாலையும் அது வந்தது. வித்யனுடைய சாமர்த்தியம் இருக்கு, வித்யைக்கு அங்கமா இருக்கக்கூடிய உத்ராந்தி கதி அவைகளுடைய சிந்தனையினுடைய யோகம் சேர்க்கையும் இருக்கு. யோகாச்ச பிரீத, அதனால பிரீதனான ஹார்தான கிரகீதம், உதயத்திரத்தில் இருக்கக்கூடிய எந்திரமானால அனுகிரகித, அனுகிரகிக்கப்பட்டான். அனுகிரகிதோ பவதி ஜீவா, அவன் அனுகிரகிக்கப்பட்டான். தத அதுங்கிறது ததோக, ததோகனாக்க ஜீவன் இருக்கக்கூடிய இருப்பிடம் ஸ்தானம், ஹிருதயம் தானே, அந்த ஹிருதயத்துக்குள்ளதான் அவன் இருக்கான். ஹிருதயத்துக்குள்ள அவன் இருக்கிறதுனால அது ததோக கோக அப்படின்னு ஸ்தானம்னு அர்த்தம், ஸ்தானம்னு அர்த்தம். அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஜீவன், ஜீவன் அதனால பகவானும் அவனுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனாலதான் ஹார்தன் பேர் அவனுக்கும். ஜீவசிஸ்தானம் ஹதயம், அக்ரஜுவலனம், அந்த ஹதயத்துல ஜுவலனம் வருது, பிரகாசிக்கிறது, பிரகாசித அக்ரம். அந்த ஹதயமானது நுனியில பிரகாசிக்கிறதும், பிரகாசத்தை உடைய நுனி, நுனியில் பிரகாசத்தை உடையது எதுவோ அது அக்ரஜுவலனம் ஹதயம் அர்த்தம். ஹதயம்ன்றதுக்கு ஸ்தானம் தான் பிரகாசிக்கிறது. ஸ்தானம் எதுன்னா ஹிருதயம், ஹிருதயம் பிரகாசிக்கிறது. எதனால பிரகாசிக்கிறதுனாக்கா பகவான பிரகாசிக்கிறது, பகவான் பரம கிருபையா அனுகிரகிக்கிறதுனால பிரகாசிக்கிறது. அதனால அக்ரஜுவனம் பிரகாசித அக்ரஹம் பவதி, அக்ரம் பவதி. ஏவம் பரமபுருஷ பிரகாசித துவாரகா, அதனால பரமபுருஷனால வழியானது காட்டப்பட்டது. அந்த துவாரத்தை உடையவன் சதாதிகையா கச்சதி, நூறுக்கு மேல இருக்கக்கூடிய 101வது நாடி, அந்த மூர்த்தன்ய நாடு இருக்க அது வழியா போகணும். இது நாங்க சொல்லல, சத்யாஷிகாயே பரமாத்மா வியவஸ்திதா அப்படின்னு பெருமானே சொல்ற. அந்த ஹிருதயம் இருக்கு, அது நுனியில நான் உட்காந்துட்டு இருக்கேன்.
பரமாத்மா வியவஸ்தித பரமாத்மாவாக ஸ்ருதி சொல்றது. அத மாதிரி எம்பெருமான் கீதையில சர்வத்ய சாஹம் பிரதிசன்னிவிட்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹனந்த அப்படின்னு சொல்றேன். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நான் உள்ள போகுதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். எங்கிட்ட இருந்துதான் ஞாபகம் வருது, ஞானம் வருது, மறதியம் வருது. நல்ல ஞானம், நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தாக்கா நிறைய ஞானம் கொடுக்குறேன். அதனால ஸ்மிருதி ஸ்மரணையும் இருக்கும். அதே அது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, ஞாபகமே போயிடும், மறதி உண்டாயிடும். அதனால எந்தனமான தரம கிருபையோட அனுகிரகிக்கணும். அதனாலதான் உள்ள உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அதனால அவன் இருக்கிறதுனால இந்த மாதிரி அனுகிரகிக்கிறான். அதனால இது ஆர்தம பரமாத்மா, ஹதயத்துல இருக்கிறவன் ஆர்தன் அப்படின்னா எந்தனமான இருக்கும், ஹதயத்துக்குள்ள இருக்கிறவன் அர்த்தம். இதுல எத்தனை விஷயம் நமக்கு சித்தாந்தத்துக்கு அனுகூலமா இருக்குனாக்க, ஆர்த அனுகிரகிதான் இருக்கு. எம்பெருமான அனுகிரகிக்கப்பட்டவன், அவன் பிரீத்தனானாத்தான் அனுகிரகிப்பானவன். அதனால குணமே இல்லை நிபுணம்னு சொல்றாளே, அதுக்கு அடி முதல் அடி இது சகுணம் தான். பிரம்மத்துக்கு குணம் இருக்கு, குணம் இருக்கவே பரம பிரீத்தனாக நம்மளை அனுகிரகிக்கிறான். அதனால இந்த குணமானது ரொம்ப விசேஷமா பிரகாசிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அந்தரியாமியா இருந்து இருக்கான் அப்படின்றதுனால, நான் வேற பகவான் வேறன்றதுனால அபேதம் சொன்னாவா, ஐக்கியம் அபேதம் அப்படி சொன்னா அத்வைதம்ட்டு. அது இல்ல, எனக்கு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன் அந்தரியாமி ஷரீரி ஆத்மா, நாமெல்லாம் ஷரீரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவன் நியந்தா நாம நியாமி, அதுவும் சொல்லப்படுறது. அது அது மட்டும் இல்லாம இந்த உபாசனம்ன்றது எப்படின்னாக்கா, உபாசனம்ன்றது ஒரு ஞான ரூபம்தான். ஆனால் அசகிருத ஆவர்த்தம் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, ஆவர்த்தி அசகிருத உபதேசாத்திரம்னு. அதனால அது தொடர்ந்து பண்ணணும். அவ வாக்கியார்த்த ஞானம் தான் உபாசனம் சொல்லிட்டாவா. உபாயம் இது மோட்ச உபாயம் இதுன்னாக்க, வெறும் தத்துவ ஞானம் வந்துட்டுனாக்க அதுதான் உபாயம் அப்படின்னு அவ சொன்னான் அத்வைதிகள். அதுவே கிடையாது, வேணும் உபாசனாத்மக ஞானம். எப்பொழுதுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும், அஷ்டாங்க யோகம்லாம் சொல்றமே அது, அதோட கூடினதுதான் உபாசனம். அந்த உபாசனம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அதுக்குதான் அங்கம் தச்சேஷகத்யனுஸ்மிருதி யோகாச்சன் சூத்திரகாரர் சொல்ற. ஆகையினால அந்த உபாசனம் என்ன, அந்த உபாசனத்துக்கு அங்கம் என்ன, அந்த உபாசனத்தினுடைய மகாத்மியம் என்ன, அதனால எந்திரமானுடைய பிரீதி என்ன, அந்த பிரீத்தியினால உண்டான அனுகிரகம் என்ன, அதன் பிறகு இவனுடைய கதி என்ன, அதுக்கப்புறம் அங்க போய் சேர்றது. எத்தனை அபூர்வ விஷயங்கள் இது அத்தனையும் சுவாமி தேசிகன் ரெண்டு ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அது ரெண்டாவது ஸ்லோகம் அற்புதமா இருக்கும். சுவாதீனா ஆர்த்த சந்தியகம், சுவாதீன சுதந்திரனா இருக்கான். ஆர்த்த சந்தியகம் அவனுக்கு அந்தரியாமின் பேரு, ஆர்த்த சந்தியகம் அவனுக்கு ஹார்தன் ஹார்தன் பேரு, ஹதயத்துக்குள் எழுந்துள்ள இருக்கிறதுனால. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஸ்வயம் அவிகலையா சம்பதா சாகம் ஏகா அப்படின்னு இருக்கு. இதுக்கு ஸ்வயம் அவன் தான் ஸ்வயமாக அவிகலையா சம்பதா, தோஷமற்ற ஐஸ்வர்யம் பிராட்டி, அந்த பிராட்டியோட சேர்ந்து சாகம் ஏகா ஏகதத்துவம் யோதிதவு அப்படின்னுட்டு பிரமாணம் எடுக்கிறார் தேசிய. அதனால சாகம் ஏகா ஒருத்தன்தான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே தத்துவமாக இருக்காளும். இங்க குமார வளர்ந்த தேசிகன் முதல் வியாக்கியம் இதான் அர்த்தம், பிராட்டியோடு சேர்ந்தவன் அப்படின்னு பண்ணிட்டார். ரெண்டாவது அர்த்தம் தான் தோஷமற்ற ஐஸ்வர்யம், நம்ம கிட்ட எல்லாம் நஸ்வரமான ஐஸ்வர்யம், நாசத்தை அடையக்கூடிய ஐஸ்வர்யம், அவங்ககிட்டயோ அப்படி இல்லை. இது சாதாரணமான அர்த்தம். பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் எப்பேற்பட்டது, சாக ஏக்கா ஸ்தித்வா ஹிருத்பத்ம மத்தியே, இந்த ஹிருதய பத்மம் இருக்கு ஹிருதய தாமரை, அதுக்குள்ள எழுந்துள்ள இருக்கானாம் பகவான். சகித நிஜ தனு, தன்னுடைய திருமேனி அதே மாதிரி சுரூபம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கான. நமக்கு தெரியலையே அவன் உபாசகனா தெரியல, அதே உபாசகாலுக்கு மாத்திரம் சாட்சா்காரம் ஆயிடுவோம். சகித நிஜ தனு சப்தலோகி கிரகஸ்தான், நாமெல்லாம் ஒரு கிரகம், அதுல ஒரு கிரகணி, அவளோட தெரிஞ்சு படாத பாடு படுத்தின்றவங்க ரெண்டு பேரும் படுறோம். நம்ம கிட்ட அவ மாட்டிக்கிறா, அவ கிட்ட நாம மாட்டிக்கிறோம், அப்படி அல்லாடின் இருக்கோம்.
ஆனால் அங்க ஆனந்தமா அவன் கழிக்கிறான். அப்படிப்பட்ட சப்தலோகி கிரகஸ்தக நாடி சக்கரே சுஷும்னா, நாடி சக்கரம் நிறைய நாடிகள், அதுல சுஷும்னான் நாடி இது, நாடி சக்கர நிகில திருதகரீம் அனைத்தையும் தரிக்கக்கூடியது இது. நாபி முத்தாந்த ரூபம், நாபி கவனத்திலிருந்து சிறசு பரியத்தம் வியாபிச்சிருக்குதான் அந்த சுஷும்னான் நாடி. அதை பொழந்துண்டு தன் மத்திய ரந்திர, அது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரந்திரம் துளை, அது உள்ள சித்தம் சித்வாதம் மத்திய ரந்திரம் பிரகிதம் இஷுமிக எம்பெருமான் நம்மளை அப்படி அனுப்புறோம். எவ்வளவு பரமகிருபை, ஒரு அம்ப ஒரு சின்ன துளை உள்ள விட்டா கூட கரெக்டா சுத்தமா அதை பிரயோகம் பண்ணினா ரொம்ப அழகா போகாது. அத மாதிரி இந்த அம்பு இருக்க இந்த நம்ம ஜீவன் இருக்கானே, ஒரு அம்பு எப்படி உள்ள போகுமோ அத மாதிரி அந்த மூர்த்தி நாடி வழியா போய் புக்ஷிப்ய நேதா முமுக்ஷம், புக்ஷிப்ய தூக்கி விடுறான், தூக்கி அப்படி அனுப்புறான். யாருன்னு நேதா, அவனல்லப்போ நமக்கு தலைவன், நம்மள வழி அழிச்சுன்னு போறேன், நம்ம நம்மள நல்ல வழிய காட்டி அழிச்சுன்னு போறமே. யார என்ன முமுக்ஷம் அப்ரமவித்த அல்ல பிரம்மவித்த. சாகமேகத்மத்தியே சகித நிஜதனோ சப்தலோகி கிரகஸ்தஹ நாடி சக்ரே சுஷும்னாம் நிகில த்ருதகரீம் நாபி முத்தம் தருபம் வித்வாதம் மத்யரந்த்ர பிரகிதம் இஷுமிவ உத்க்ஷிப்ய நேதா முமுக்ஷம். அற்புதமான ஸ்லோகம், ஒவ்வொரு ஸ்லோகமும் ரத்னங்கள். இந்த ஸ்லோகத்தை கேட்கவே வேண்டாம், ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினால இதை சாதிச்சு முடிக்கிறார். ஆகையினால மூர்த்தன்யனாடிய வழியாகத்தான் இந்த பிரம்மவித்தானவன் கிளம்புவான் இந்த உடம்பிலிருந்து, இது நியமம் சம்பவிக்கும் அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிச்சு முடிச்சார். அடுத்த அதிகரணம் ரஷ்மி அனுசாரி அதிகரணம் அப்படின்னு பேர். அங்க ஒரு வாக்கியம் வருது, அத எத்ர ஏதஸ்மாது ஷரீராது உத்கிராமதி அத எதை தேவ ரஷ்மிபி ஊர்வமாக்கிரமதே அப்படின்னு. இந்த உடம்புல இருந்து இவன் கிளம்புறான், கிளம்புன உடனே உடம்பு விட்டு வெளில வந்துட்டான், இப்ப மேல போகணும். அப்ப எப்படி போறான்னாக்க, சூரிய ரஷ்மிகள் இருக்கும் இல்லையோ, சூரிய கதிர்கள் கிரணங்கள், அதை பிடிச்சிட்டே கிடைக்கிறது ஏதாவது கொஞ்சம் நினைச்சவா வேற ஆச்சரியமா இருக்கு, எப்படி போவான் அது மாதிரி. அந்த சமயத்துல நமக்கு எல்லா பந்தங்களும் விட்டு போயிடுறது, ஏதோ ஒண்ணு ரெண்டுதான் இருக்கும், சுல்பதேகம் வண்டி இருக்கும், அதுல அதை பிடிச்சிட்டே போறாங்க, போனா எப்படி இருக்கும், அது என்ன அழகா இருக்கும். அதனால அந்த மாதிரியா போறான், ஊர்தம் ஆக்கிரவதே ஊர்தம் மேலிருந்து கிளம்புகிறான், மேலிருந்து கிளம்பி போகிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் வச்சு சாந்தோக்கியத்துல. இப்போ இந்த ரஷ்மிகள் இருக்கு, சூரிய ரஷ்மிகள் சூரிய கிரணங்கள், அவைகளை பிடிச்சிட்டுதான் போறான் அப்படின்னு இருக்கு. இது நியமம் சம்பவிக்குமா சம்பவிக்காதா அப்படின்னு பூர்வபக்ஷம் வருது. ஏன்னா நியமம் சம்பவிக்கும்னு சித்தாந்தம் சொல்லணும், பூர்வபக்ஷியோ நியமமே சம்பவிக்காது அப்படின்னு சொல்லணும். ஏன் சொல்லணும், அவன் வந்து நியமம் சொல்ல முடியாதுன்னு சொல்ல போறான், அதுக்கு காரணம் சொல்லணும் இல்லையோ, அதை பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறான். ஒத்த ராத்திரியில மரணத்தை அடைகிறான் அவன் பிரம்மவித்து, பிரம்மவித்தா இருக்கிறோம் ராத்திரியில மரணத்தை அடைஞ்சிடுறான். ராத்திரியில தேகவியோகம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ராத்திரியில சூரியனே இல்லையே, ராத்திரியில சூரியன் இல்லாததுனால அவன் எப்படி அந்த ரஷ்மியே சூரியனே இல்லை, சூரியன் இருந்தாதான் ரஷ்மி இருக்க முடியும், அந்த ரஷ்மியே இருக்காது இருக்கும் அப்படின்னு ரஷ்மியை பிடிச்சுட்டு போறான்னு சொல்றது ராத்திரியில சம்பவிக்காது. அதனால நியமம் சொல்லாதீங்கோ, பகல்ல இவன் போனான்னாக்கா தேகத்தை விட்டுட்டான்னாக்கா அப்போ இவன் அந்த ரஷ்மியை பிடிச்சிட்டு போகட்டும், அதே ராத்திரியில போனா அது சொல்ல முடியாது.
ஏன்னா சூரியனே இருக்க மாட்டான், அதனால சூரியனுடைய ரஷ்மியும் இருக்காது, அதனால நியமனைய சொல்ல முடியாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபமா இருக்கு. அதற்கு சமாதானம் இங்க வந்து ரெண்டு விதமான சமாதானம் சொல்றேன். எங்களுக்கு வேதம் தான் பிரமாணம், அந்த வேதம் என்ன சொல்றதோ அததான் நாங்க அங்கீகரிப்போம். வேதம் என்ன சொல்லிடுத்தோ அங்க வாக்கியம் ஏதைரேவ ரஸ்மிபிகி ஏதைஹி ஏவ ரஸ்மிபிகி, இந்த ரஸ்மிகளாலத்தான் போகிறான் அப்படின்னுட்டு ஏவகாரம் சொல்லிடுச்சு. ஏவகாரம் உறுதிப்பட சொல்றது, உறுதிப்பட சொல்றதுனால அவதான் அந்த சூரிய ரஷ்மிகளை பிடிச்சிட்டுதான் போவான் அப்படின்னு சொல்றது. இது அந்த ஏவகாரத்துக்கு அர்த்தம் சொல்லியே ஆகணும். இன்னொன்னு முக்கியமான அர்த்தம் சம்பவிக்கச்ச உபச்சாரத்துக்குலாம் சொல்லக்கூடாது. முக்கிய அர்த்தம் என்ன, சூரிய ரஷ்மிகளை பிடிச்சிட்டுதான் இவன் போவான் அப்படின்றது. அதை நீங்க வந்து ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா ஸ்ருதி சொல்லிடுச்சு. சரி, அவ ராத்திரியில சூரியன் இருக்காது, சூரியனே இருக்காது, சூரியனே என்னன்னாக்கா அப்போ ரஷ்மிகள் எப்படி இருக்கும், சூரிய கிரணங்களே இருக்காது, அதனால எப்படி போக முடியும் அப்படின்னு சொன்னாக்கா அது தப்பு. ஏன்னா பொதுவா இப்ப இப்படிலாம் என்னது, நமக்கெல்லாம் வந்து கோடைக்காலம் தான், இந்த கோடைக்காலத்துல ராத்திரியில வெளிச்சம் தெரியறது அப்படியே எரியறது உடம்பு, அப்படியே உடம்பு வந்து குமரி குமரி போயிடுறது, வேர்த்து போறது, எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கணும், ரொம்ப சூடு தெரியறது ராத்திரியில கூட, ஏசி போட்டா கூட சரி கஷ்டமா இருக்கு, பேனதும் ஆட்டமா இல்லை, மன அசைஞ்சாலும் ஒண்ணும் இல்லை, அந்த காத்தும் ரொம்ப உஷ்ணமா தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம், ராத்திரியில கூட சூரிய ரசிகள் எல்லாம் இருக்கு, இருக்கவே தான் அந்த ஔஷ்ணியம் தெரியுது. ஆனா பகல்ல எவ்வளவு தீக்ஷணமா இருந்தோ சூரிய ரஷ்மிகள் அவ்வளவு ராத்திரியில இல்லை, அதனால அது இருளை வந்து போக்கடிக்க முடியலதான், இருட்ட அந்த ரஷ்மிகளால போக்கடிக்க முடியல. பகல்ல அப்படி இல்லை, காத்தாலவே இந்த சூரிய உதயம் ஆகுறது, அந்த கிழக்கு பக்கம் இதுவாக தேவே வலு கிழக்கு வலுக்க தேவே அதை இருட்டு போக ஆரம்பிச்சுது. அதன் பிறகு வெயில் காய 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 ஒண்ணுமே இது இல்லை, இருட்டனுடைய இதுவே கிடையாது. அதே அஸ்தமிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரஷ்மிகள் குறைஞ்சிட்டு வருது, குறைவான ரஷ்மிகள் இருக்கு, அதனால இருட்டு நமக்கு போல இருட்டு போகணும் அவ்வளவுதான். மத்தபடி இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு வந்து தெரியல, கண்ணுக்கு தெரியலன்றதுனாலே அது இல்லைன்னு சொல்ல முடியுமா, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் இப்ப குளிர்காலம் வந்து பாருங்க, பங்குனி மார்கழி மாசம் கார்த்திகை தை மாசம்னா ரொம்ப பனி அதிகமா இருக்குது, பனி அதிகமா இருக்குச்சு அப்ப கூட நமக்கு வந்து உஷ்ணம் தெரியுது, பனி நமக்கு குளிர்ச்சியை நினைச்சிட்டு இருக்கோம், அது உண்மையிலேயே உஷ்ணம் தான். அப்போ பனி அதிகமா தெரியறதுனால நமக்கு சூரிய ரஷ்மி தெரியல, பிரதிபந்தகம் பிரதிபந்தகம் வெயில் காலம் தான், வெயில் காலத்துல திடீர்னு கோடை மழை பெய்யறது, கோடை மழை பெய்யற சமயத்துல சூரியனே தெரியல, பகல்ல பகல்ல சூரியனே தெரிய மாட்டேன்றது, இருண்டு வந்து மழை கொட்டுறது அப்படின்னாக்கா அது பகலே இல்லைன்னு சொல்லுவோமா, அப்ப சூரியன் இல்லையா சொல்லுவோமான், மேகம் மறைச்சு விடுறது அவ்வளவுதான் சொல்லுவோம். அத மாதிரிதான் ஹேமந்தரத்தோட தை மாசம் மார்கழி மாசம்லாம் பனிகாலத்துல பனியானது சூரிய ரசிகளை தடை பண்றது அவ்வளவுதான், தடை நீங்க எடுத்தோம்னாக்கா ரொம்ப உஷ்ணம் தெரியுது. அதனால ராத்திரியில கூட சூரிய ரஷ்மிகள் இருக்குது, ராத்திரியில சூரிய ரஷ்மிகள் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஔஷ்ணியம் தெரியறது, ஔஷ்ணியம் தெரியறதுனால இந்த இதுவானது ஜீவன் இங்க இருந்து கிளம்பச்ச அந்த ரஷ்மிகளை பிடிச்சிட்டுதான் கிளம்புறான் அப்படின்னு சொல்றது அது. அதனால இது தோஷம் இல்லை, அதனால இதுவும் சரிதான், இது இல்லாத இதனால போகவே முடியாது. ஆகையினால அதை சொல்றது இந்த அதிகரணத்தினால
ரஷ்மி அனுசாரி அதிகரணம் அப்படின்னு பேர். இப்போ ஷீ சூத்தியம் சேர்க்கணும் ரஷ்மி அனுசாரி. ஆக எத்த ஏதத்து எத்திர ஏதத்து எங்க அது எத்தனை எப்போதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். எப்பொழுது இந்த ஏதஸ்மாது ஷரீராது இந்த உடம்பிலிருந்து எத்தனைத்தது அஸ்மாது ஷரீராத்து புத்கிராமி கிளம்புகிறான். அப்போ அதை அதை அப்பொழுது ஏதைரேவ ரஸ்மிபிகி இந்த ரஸ்மிகளாலேயே சூரிய ரஸ்மிகளாலேயே ஊர்தம் ஆக்கிரமத்தே அந்த ரஸ்மிகள் மூலமா தான் மேல மேல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம் சொல்றது. இது வித்வான் ரஷ்மி அனுசாரி கச்சதி இந்த ரஷ்மிக்கு சூரிய ரஷ்மிகள் அதை அனுசரிச்சே போறான் அந்த அது மூலமாவே போறான் அப்படின்னு இருக்கு வாக்கியம். இது நியம சம்பவத்தை நேற்று சந்தையாக இந்த நியமமானது சம்பவிக்குமா சம்பவிக்காதா அப்படின்னு சந்தேகம் சொல்றது. அதுக்கு பூர்வபக்ஷி நிஷி மிருதஸ்ய விதுஷ ஆதித்ய ரஷ்மி அனுசார அசம்பவ நிஷி மிருதஸ்ய ராத்திரியில ஒத்தன் பராபரிச்சுடுறான் அந்த வித்வானுக்கு விதுஷ அந்த பிரம்மத்துக்கு ஆதித்ய ரஷ்மி அனுசார அசம்பவ ஆதித்யன் சூரியனுடைய ரஷ்மிய அனுசரிச்சு போகிறதுக்கு முடியாது அது மூலமா போக முடியாது ஏன்னா ஆதித்யனும் தெரியறதில்லை ஆதித்யனுடைய ரஷ்மியும் வரதில்லை அதனால அசம்பவாத அநியமகம் எப்ப ரஷ்மி தெரியுமோ அப்ப ரஷ்மியை பிடிச்சுட்டு போவாங்க ரஷ்மி தெரியலன்னு வெறுமையே போயிடுவான் அப்படின்னு அநியமம் தான் வச்சுக்கணும் நியமம் சொல்லக்கூடாது அப்படின்னு பூர்வபக்ஷம். அப்படின்னா இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னா வசனம் தூ பக்ஷப்பிராப்தம் அனுபவத்து பக்ஷப்பிராப்தம் அதாவது சூரியன் இருக்கச்சே சூரிய ரஷ்மி இருக்கச்சே அதை சொல்றது அந்த சைட்ல போவான்னு அதை சொல்றதை தவிர்த்து எப்பொழுதும் சூரியனுடைய ரஷ்மியை அப்படின்னுட்டுதான் போவான்னு நியமம் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். சித்தாந்தம் வசனஸ்ய பக்ஷப்பிராப்தி அனுவாதித்தே நீ சொல்றத நாங்க உச்சொன்றோடனே என்ன ஆகும் தெரியுமா அதாவது ஏதேவ ரஷ்மிபிகின் ஏவகாரம் இருக்கு அதை கூட நீ வந்து சூரியன் இருக்கச்சே ரஷ்மி இருக்கச்சே இவன் போவான் அப்படின்னு வெறும் அனுவாதம் வேண்டிதான் இங்க நியமம் இல்லை நியம விதி இல்லை அப்படின்னு நீ சொல்றத நாங்க அங்கீகரிச்சிடணும்னு வச்சுக்கோ அப்ப என்ன ஆகும் அதை ஏதையிறேவ இது அவதாரண விரோத ஏதையிறேவ இந்த ரஷ்மிகள் மூலமாகத்தான் இவன் போவான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு இந்த உறுதி இருக்கு அவதாரணம் உறுதி கூட சொல்றது இருக்கு பாருங்க அது விரோதம் துருவி ஸ்ருதி விரோதம் இன்னைக்கு வரக்கூடாது ஸ்ருதி விரோதம் வரவே கூடாது ஏன்னா இது வந்து லௌகிக விஷயத்த சொல்ல வரல இந்த வாக்கியங்கள்லாம் இது நமக்குலாம் தெரியுமாண்ணா இதெல்லாம் பத்தி லௌகிக விஷயமே இது சொல்ல வரல பரம வைதிகம் வேதீக பிரமாணகமான விஷயம் வேதத்தினால் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட விஷயங்களை இது சொல்ல வந்திருக்கு இந்த ஸ்ருதியானது. அதனால இது இந்த வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும் அதுக்கு விருத்தமாக எதையுமே கல்பிக்க கூடாது அதனால அவதாரண விரோதம் வந்துடும். சரி சரி அப்ப பிரத்யக்ஷம் சாஸ்திரம் ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க பிரத்யக்ஷம் தான் பலி இருக்குன்னுட்டு மீமாம்சகாலம் ஒத்துருக்கா நாமளும் ஒத்துக்கிறோம் அத்வைதிகளை கண்டனம் பண்ணிட்டு பிரத்யக்ஷமும் ஸ்ருதியும் விரோதமா வந்து புரிஞ்சுக்கோங்கோ அப்ப ஸ்ருதி கவனமா போயிடும். அது சில இடத்துல சொல்றா இப்போ ஆதித்யோ யூபகா அப்படின்னு வாக்கியம் இருக்கு யாகத்துல யூபஸ்தம்பம் நடுவா ஒரு மரம் விட்டு நல்லா நைஸா இது பண்ணி எண்ணெய் நெய்யெல்லாம் தடவி மந்திரபூர்வகமா ஒரு மண்டபத்துக்கு வாசல்ல நட்டு வைப்பா இதுக்கு யூபஸ்தம்பம்னு பேரு. அந்த யூபஸ்தம்பம் எப்படி இருக்குன்னாக்கா ஆதித்யன் ஆதித்யனா இருக்குது ஆதித்யோ யூபகான்னு சொன்னாக்கா ஆதித்யன்றது என்னது சூரியன் அது எங்கேயோ இருக்குது இந்த யூபஸ்தம்பம்ன்றது ஒரு மரம் மரத்தினுடைய இது தடி மாதிரி இருக்கு இத்த வந்து சூரியன் அதுவும் ஒண்ணுன்னு சொன்னாக்கா
அது பிரத்யக்ஷ விரோதம் ஆச்சு. அதனால இவன் என்ன பண்ணா, இது கவனமா உதாரணமா தான், சூரியன் எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த யூக ஸ்தம்பம் கூட பிரகாசிக்கிறது அப்படின்ட்டு உபச்சாரமா அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு மீமாம்சைகள் நிர்ணயம் பண்றா. இதை வச்சுட்டுதான் அத்வைத கண்டனமே இந்திரமான சுவாமி தேசிகன் சொந்த பிரகாசிக்கலாம் பண்றான். அதனால இது பிரத்யக்ஷத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் வந்ததுன்னா பிரத்யக்ஷம் தான் ஜெயிக்கும். நம்ம பிரத்யக்ஷமா பாக்குறோம், ராத்திரி வயலில் சூரியன் இல்ல, சூரியனுடைய லட்சுமிகள் இல்ல, அப்படி இல்லையாச்சு. இல்லாத ஒண்ணு விஷயத்த இருக்கிறதா நீ கல்பிக்கிறது எப்படி அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு சொல்ற நசி நச நிஷி ரஸ்மையோ நசந்தீதி, ராத்திரியில வந்து ரஷ்மிகள்னா இல்ல, சூரிய ரஷ்மிகள் இல்லைன்றது கிடையாது. ஏன்னா நிஷபி ராத்திரியில கூட நிதாக சமையல் கோடை காலத்துல ஊஷ்மோபலத்தே ஊஷ்மன்னா உஷ்ணம், அந்த சூடு தெரியறதே, சூடு தெரியறதுன்னா என்ன அர்த்தம், அந்த ரஷ்மிகள்லாம் இருக்கவே தான் தெரியுறது, இல்லாத போனா தெரியவே தெரியாது. அது சூக்மமாக சந்திய ரஷ்மிகள்னா சூக்மமா இருக்குது, நம்ம கண்ணுக்கு படலை ஆனால் அனுபவிக்கிறோம். காரியத்தை கொண்டு காரணத்தை அனுமான ஊகிச்சுக்கணும். இந்த காரியம் என்ன, நமக்கு உடம்பு சுடுறது எரியுது, அப்போ இந்த சூரியனுடைய தாப்பம் இன்னும் இருக்கு, அதனுடைய ரஷ்மியும் ஏதோ இருக்குது, அதனாலதான் நமக்கு எரியுது அப்படின்னு. இது ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர்னா ஈயம் பூசணும் அப்போதான், இந்த ஈயம் பூசணும் என்ன பண்ணுவான்னா மரத்தடியில உட்காந்துப்பான் கிராமங்கள் தான், இதெல்லாம் பார்த்து பெரியவாள்லாம் பார்த்துருப்பான். ஈயம் பூசுறும் போது ஒரு அடுப்பு மாதிரி மூட்டிடுவான், கறியை வச்சு மூட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாம் முன்னவனா கிளம்பி ஊருக்குடுவான். ஆனால் அவன் பண்ணிட்டு போனான் பாருங்க, அந்த இடத்துல அடுப்பு மாதிரி பண்ணியிருந்தானே, அந்த இடத்துல காலை வச்சா பத்திக்கும், இப்ப அடுப்பே இல்லை அந்த இடத்துல, அவன் முடிச்சுட்டு போட்டான் எல்லாம். ஏன் அந்த இடத்த சொல்றது அப்படின்னா, அந்த அக்னியினுடைய சூக்ஷமான அம்சங்கள்லாம் அங்க இருக்குது, அது இருக்கவே தான் நமக்கு சூடு தெரியறது. அதனால அப்ப அக்னியே இல்லைன்னு சொல்ல முடியுமா, அங்க காரணம் இருக்கு, அக்னி இருக்கு, அதனாலதான் நமக்கு அதனுடைய சூடே தெரியறது, இல்லாதம்னா சூடே தெரியாது. ஆகையினால அக்னி அங்க இருக்கவே தான் நமக்கு தெரியறது. அதே மாதிரிதான் இங்கேயும் ராத்திரி வேலையில கூட சூரிய லட்சுமிகள்லாம் இருக்கு, இருக்கவே தான் கோடை காலத்துல சூடு நமக்கு தெரியறது, உஷ்ணம் தெரியறது. அதனால நூட்சமோபடத்தையே சூக்மமாக பந்திய வேதி, லட்சுமிகள்லாம் சூக்மமா இருக்கு, சந்திய வேதி ரஷ்மி அனுசாரியேவ கச்சதி, ரஷ்மியை அனுசரிச்சுதான் அது மூலமாகத்தான் இவன் போகிறான்றது நியமம் சம்பவிக்கும். இல்ல ஹேமந்தே அனுகுலத்தை, ஹேமந்த ருத்து மார்கழி மாதமோ தை மாதத்திலேயோ ராத்திரியில சூடே தெரியல, ஒரே குளிரும், அவ வந்து இந்த சூடு பண்ணிப்பான், தீ மூட்டி அது பக்கத்துல உட்காந்துட்டே பத்தி பத்தி காத்தால வேலை நான் வாக்கிங் போவேன், அந்த காதால பனி கொட்டிட்டு இருக்கோம், அங்கங்க உட்காந்து டயரை கொடுத்து நான் மரக்கட்டையை கொடுத்து சூடு இது பண்ணுவாவா, சூடு ரகமா பண்ணிட்டு இருப்பாவா. அப்போ சூடே தெரியலையே, நீ ராத்திரி வேலை தெரியும்னு சொன்ன, அது எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கு சொல்றேன் ஹேமந்தே அனுபலத்தை துர்தின இவ இம அபிபவா, துர்தினம் சுதினம் துர்தினம்னு ரெண்டு தினங்கள் உண்டு. சுதினம் அப்படின்னா சூரியன் நன்னா காஞ்சிதுன்னு சொல்லுவோம், அதுக்கு சூரியன் சூரியனே ஒழுங்கா வரல, பிரகாசிக்கவே இல்லை, மேகத்தினால மூடப்படுறது, பனியினால மூடப்படுறது, அந்த வகையில் சூரியன் உதிக்கல, என்ன ஒழுங்கா தெரியலன்னாக்க அதுக்கு துர்தினம்னு பேர். பெரியவன் சொல்லுவார் பாவத்தினுடைய பலத்தை சுலபமா அனுபவிக்க முடியும், அதே புண்ணியம் புண்ணியத்தினுடைய பலத்தை ஒரு நாள் அனுபவிக்க முடியாது. பெரியவாள் இந்த வயதான பாட்டிகள்லாம் தான் அதெல்லாம் நிறைய சொல்லுவாது. ஏன் அப்படின்னாக்க, இது வந்து புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், சந்தோஷத்தை அதிகமா கொடுத்தா அனுபவிக்க முடியாது, துக்கம் அதிகமா கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து எழுந்துருவான், ரொம்ப சந்தோஷம் கொடுத்தாக்க தாழ முடியாது. அத மாதிரி ரொம்ப மழை பெஞ்சதுன்னு மழையெல்லாம் நம்மளால காரியமே பண்ண முடியாது, ஜனம் சமர்த்தியா இருக்கணும், கணத்துல சேர்த்து வரும், குளத்துல சேர்த்து வரும், நதியில சேர்த்து வரும், ரொம்ப சமர்த்தியா இருந்ததுன்னா நல்லது. அத மாதிரி பயிர்கள்லாம் வளரும், மழையினால நமக்கு ரொம்ப அனுகூலங்கள்லாம் உண்டாகும். ஆனால் மழை பெஞ்சுதுன்னு சொல்லுங்க, இந்த மழை வந்து கெடுத்து குடிச்ச காரியத்தை செய்யறோம். அதே சூரியன் காஞ்சதுன்னு சொல்லுவோங்களேன்,
நமக்கு ஜலம் இல்லாட்டாலும் உடம்பு தெரிஞ்சாலும் இருந்தாலும் அந்த மழை இல்லாம சூரியன் நல்லா காஞ்சிட்டுனாக்க நம்ம காரியம் ஆயிடுறது. அதனால சூரியன் பிரகாசிக்கிற சமயத்துல இத வந்து சுதினம் அப்படின்னு சொல்றார். அனுஷ்டானங்கள்லாம் சூரியோதயம் ஆனாதான் பண்ண முடியும். தர்மசாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் சூரியோதயம் ஆனாதான் பண்ண முடியும். அதனால சூரியோதயம் ஆகிறதுன்றது நமக்கு ரொம்ப விசேஷமானது. அந்த அனுஷ்டானங்கள் பண்ணாதான் தர்மம் நிலைச்சு நிற்கும். அதனாலதான் பூமி சுபிக்ஷமா இருக்கும். ஆகையினால அதுக்கு சுதினம் அப்படின்னு பேர். துர்தினம்னாக்க இத மாதிரி பனி இருக்குச்சு அல்லது மழை பெய்யுச்சு வானம் மப்பு மந்தாதமா இருக்குச்சு நமக்கு இந்த சூரியன் ஒழுங்கா தெரியாது, அதுக்கு துர்தினம் அப்படின்னு பேரு. அதனால இந்திரமான சாதிக்கிற துர்தின இவ ஹிம அபிபவா அந்த ஹேமந்துருது வளர்த்து பனி அதிகமா போயிடுவே பனியினால மூடப்படுகிறது. அதனால நமக்கு ரஷ்மிகள் தெரியல சூடு தெரியல. மற்றபடி எப்பொழுதும் சூடு இருந்துட்டேதான் இருக்கு. சூடு இருந்துட்டுனால அந்த வழியாத்தான் இவன் வந்து போறான். ரஷ்மிகள் இருக்குது ராத்திரி வேலையிலையும். அதனால எப்பொழுதுமே எப்ப மரணத்தை அடைந்தாலும் இந்த உடம்பு இருந்து இவன் கிளம்பும் பொழுது அந்த சூரிய ரஷ்மிகள் மூலமாகவே இவன் கிளம்பி போறான் அப்படின்னு நியமம் சம்பவிக்கும் அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிச்சு முடிச்ச ரெண்டு அதிகரணங்கள்னால நியமத்தை சாதிச்சுட்ட. போன அதிகரணத்தினால மூர்த்தன்ய நாடி வழியாகத்தான் இவன் கிளம்புவான் அப்படின்னு சாதிச்ச. இந்த அதிகரணத்தினால சூரிய ரஷ்மிகள் மூலமாகத்தான் இவன் மேல இருந்து போவான் அப்படின்றத இங்க சாதித்த அஸ்தம் குரு பரம்பராயே நமக்கு.